கிருஷ்ணகிரியில் ஒரு ரூபாய்க்கு ஆஃபரில் வழங்கப்பட்ட சேலைகளை வாங்க ஆர்ப்பரித்த பெண்களை சமாளிக்க கடை ஊழியர்கள் பெரும்பாடுபட்டனர். முதலில் வரும் 500 வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக சேலை என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடைசியில் கட்டுக்கடங்காத கூட்டம் சேர்ந்ததையடுத்து 1000 பேருக்கு சேலை வழங்கப்பட்டது. பெண்கள் சேலை கட்டுவது அழகுக்கே அழகு சேர்ப்பது போலத்தான். மற்ற ஆடைகளை விட பெண்களை அழகாகவும் அம்சமாகவும் காட்டுவது சேலைகள்தான். இப்படி தங்களது அழகை மெருகூட்டி காட்டும் சேலைகளை 1 ரூபாய்க்கு தருகிறோம் என்று சொன்னால் நம்ம பெண்கள் விடுவார்களா? புகுந்து வீடு கட்டிட மாட்டாங்க? அப்படித்தான் கிருஷ்ணகிரியிலும் நடந்தது. கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள பிரபல ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சில்க்ஸ் ஜவுளிக்கடை திறக்கப்பட்டு 1 ஆண்டு நிறைவானதை ஒட்டி வாடிக்கையாளர்களை கவர முதலில் வரும் 500 வாடிக்கையாளர்களுக்கு 1 ரூபாய்க்கு சேலைகள் உட்பட பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டது. எப்படியாவது அந்த 500 பேருக்குள் இடம் பிடித்துவிட வேண்டும் என நினைத்த பெண்கள் காலங்காத்தாலேயே கடைக்கு முன்பாக திரண்டனர். விட்டால் ஷட்டரை உடைத்துக் கொண்டு கூட உள்ளே சென்று விடுவார்கள் என எண்ணிய கடை ஊழியர்கள் வரிசை கட்டி நின்றனர். இன்னும் சில பெண்கள் நீண்ட நேரம் நின்றிருந்த கலைப்பில் அங்கேயே அமர்ந்து கதையடித்துக் கொண்டிருந்தனர். நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகமானதை அடுத்து 10 மணி அளவில் கடை திறக்கப்பட்டது. அப்போது ரெடியாக காத்திருந்த பெண்கள் கடை ஊழியர்களை தள்ளிவிட்டுவிட்டு கடைக்குள் வேகமாக புகுந்தனர். ஆண்களுக்கும் ஆஃபர் விலையில் ஆடைகள் வழங்கப்பட்ட நிலையில் பெண்களின் தலைகளுக்கு நடுவே ஒரு சில ஆண்களின் தலைகளும் தென்பட்டன. முன்னாடி போனால்தானே சேலை கிடைக்கும் என்பதால் பெண்கள் சிலர் முண்டியடித்து வரவே கடும் தள்ளுமுள்ளு உருவானது. கடைக்குள் சென்றதும் ஆஃபருக்காக வைக்கப்பட்டிருந்த சேலைகளை அள்ளத் தொடங்கிய பெண்கள் எது நல்லா இருக்கும் என வைத்து வைத்து கண்ணாடியில் பார்த்து செலக்ட் செய்தனர். முதலில் வரும் 500 பேருக்குதான் 1 ரூபாய்க்கு சேலைகள் என்ற நிலையில் ஏராளமான பெண்கள் திரண்டிருந்தனர். இதனையடுத்து வந்தவர்களை வெறும் கையோடு அனுப்பக்கூடாது என்பதற்காக வெங்கடேஸ்வரா சில்க்ஸ் ஜவுளிக்கடை 1000 பேருக்கு சேலைகள் வழங்கியது. ஆஃபருக்கு என பூனம், பாலிஸ்டர், லைட் வெயிட் சேலைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் பெண்கள் தங்களுக்கு தேவையானவற்றை அள்ளிச் சென்றனர்.
நொட்டிகளின் புதிய அடையாளமாக, உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.